குருட்டு ஆடுகளை, குருட்டு பிராணிகளை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நோய் உள்ளதை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நொண்டியா உள்ளதை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. மஜ்ஜை தெரிகிற அளவுக்கு மெலிந்ததை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ அதனுடைய குறைகள் எல்லாவற்றையும் ஒரு பயானில் சொல்ல முடியாது. கடந்த ஆண்டுகளிலும் சொல்லியிருக்கிறோம். மொத்தத்தில் நல்ல ஆடாக ஹதீஸில் வருது, ஹைருல்லயா லஹாயா அல் கபுஷுல் அக்ரன், உலஹையா பிராணிகளில் சிறந்தது கொளுத்த செம்மறி ஆடு. நல்ல கொளுத்த செம்மறி ஆடு வாங்குங்க. இதுக்கு ரொம்ப போட்டு பேரம் பேசிட்டு நிற்காதீங்க. அல்லாவுக்காக கொடுக்கறது. நீங்கள் காசு அதிகமாக கொடுத்துட்டா கூட நல்லா தெரிஞ்சுக்குங்க, அதுக்கு நன்மை. அது வீண் கிடையாது. உலகத்து பொருளை வாங்கலை. இல்லை என்ன கொடுமானா, இவர் வாங்கினதை விட ஒருத்தர் 100 ரூபா குறைய கொடுத்து வாங்கியிருப்பார். அவன் பெருசாக சொல்லிட்டு இருப்பான். இவருக்கு அன்னைக்கு பூரா தூக்கம் வராது. ஆஹா, நம்ம ஏமாந்துட்டோம், போச்சு, நம்ம காசு போயிடுச்சு. இந்த பெருமைகள் தயவு செய்து வேண்டாம். யார் எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்களோ ஒவ்வொரு பைசாவுக்கும் அல்லாட்ட நன்மை இருக்குது. இது எல்லாமே திருப்பி அப்படியே வரும் உங்களுக்கு பல மடங்கா. அந்த எண்ணத்தில் வாங்க, ஏமாறாதீங்க. நடுத்தரமான என்ன ரேட்டோ அதை முடிச்சுட்டு போயிருங்க. அதுக்காண்டி நான் எவ்வளோ கொடுத்து வாங்கினேன், அவ்வளோ கொடுத்து வாங்கினேன், கூட கொடுத்து 500 ரூபா கூட கொடுத்து வாங்கியிருப்பார். அவர் நிம்மதியாக அதில் தொலைஞ்சு போயிடுது. ஆஹா, நம்ம ஏமாந்துட்டோமே, தேவையில்லை. இந்த மாதிரி பெருமைகள் வேண்டாம். யார் கூட கொடுத்து வாங்கினீங்களோ அவங்களுக்கு கூட நன்மை, யார் கம்மியாக கொடுத்து வாங்கினீங்களோ கம்மியான நன்மை, அவ்வளோதான். இது எல்லாம் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுடைய பேங்கில் இருக்குதுங்க. இது ஏன் இதுக்கு போய் இந்த கணக்கு போடணும், தேவையில்லாமல். அதனால் அதிகப்படியான, தேவைக்கு அதிகமான பேரங்கள் வேண்டாம். நல்ல கொளுத்ததாக அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எதை விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி பிராணியாக கொடுங்க. சிறந்தது ஆடு தான், மாட்டை விட ஆடு தான் சிறந்தது. ஒரு காலத்தில் நம்மவர்கள் நிறைய ஆடு தான் கொடுத்தாங்க. இப்பப்போ எல்லாருமே சௌகரியம், எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்படுறதை விரும்பாமல் நிறைய மாட்டுக்கு கூட்டு குர்பானிக்கு சேர்றாங்க. கூடும், அது வேறு விஷயம். ஆனால் சிறந்தது ஆடு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரசூல் சாஹம் கொடுத்தது ஆடு தான். அடுத்து அப்படி ஒருவேளை நீங்கள் கொடுக்குறத ஒட்டாதான் கொடுக்கணும். ஆடு ஒட்டகம்தான் குர்பானியில் சிறந்த இடம் ரெண்டு தான், மாடு கிடையாது. அடுத்த தரம் தான் அது. அதனால் நம்ம பகுதியில் சிறந்தது என்பது ஆடு தான். எனவே ஆடு கொடுங்க, வசதி உள்ளவங்க ஆடு கொடுங்க. சில நிர்பந்தங்களுக்காக 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கலாம், ஒட்டகம் கொடுக்கலாம் என்று மார்க்கம் சொல்லியிருக்கே தவிர, அசல் சிறந்தது என்பது நல்ல கொடுத்த ஒரு ஆட்டை கொடுக்கறதான் சிறந்தது. கடமையானவர்கள் தங்கள் பேரில் தான் கொடுக்கணும். இறந்து போனவர்கள் பேரில் கொடுத்துக்கிட்டே வர்றோம்னா அது நீங்கள் தனியாக வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு நன்மை சேரும். உங்கள் பேரில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் ஜகாத் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு அதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி பிராணியை தானே அறுப்பாங்க. அதை கடத்தி இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர அஸ்ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வநுஸுகி வமஹ்யாய வமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வபிதாலிக உமிர்து வஅன அவ்வலுல் முஸ்லிமீன். இதை ஓதிட்டு சொல்வாங்க, அல்லாஹும்ம லக வமின்க, யல்லா இது உனக்காக கொடுக்கறேன், வமின்க இந்த செல்வம் உன்னால் கிடைத்ததுதான், லக வமின்க அன் முஹம்மத் இது முஹம்மதாக எனக்காக கொடுக்கறேன். பெருமானார் தாம் பேரை சொல்றாங்க, அன் முஹம்மதின் கொடுக்க சொல்றாங்க. இன்னும் சில அறிவிப்புகளில் வரும், இது முஹம்மதுக்காக அவருடைய குடும்பத்தினருக்காகனு கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுக்காக கொடுக்குறீங்கன்னு சொன்னால் உங்கள் பெயரை சொல்லி ஹாதா அன்னி அல்லா இது எனக்காக நான் கொடுக்குறேன். அப்புறம் உங்கள் இறந்து போனால் யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ, அல்லா இது என் தந்தைக்காக கொடுக்குறேன், என் தாய்க்காக கொடுக்குறேன். அது நீங்கள் யாருக்கு வேணாலும் செய்யலாம். கடமையான உங்களுடைய கடமையை முதல்ல நிறைவேற்றுங்க. ஆக அந்த அடிப்படையில் பெருமானார் சொன்னது போல ஃபதீபு பிஹா நஃப்ஸன், மனமு வந்து குர்பானி கொடுங்கள். அழகான வார்த்தை, மனமு வந்து கொடுங்கள். ஒரு பெரிய பாரமா, ஒரு பெரிய செலவாக என்னாமல் மகிழ்ச்சியாக கொடுங்க. குர்பானி இறைச்சியை சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, 3 நாளைக்கு மேலே வச்சு சாப்பிடாதீங்க, 3 நாளோட முடிச்சுக்குங்க. மார்க் அடிப்படையிலும் அதுவே சிறந்தது, ஆரோக்கியத்தின் அடிப்படையிலும் அதுதான் சிறந்தது. மாசக்கணக்கில் வச்சு சாப்பிட்றது சிறப்பு இல்லை. ஆரம்பத்தில் சட்டமே என்ன தெரியுமா, குர்பானி பிராணியை 3 நாள் தான் சாப்பிட்லாம், 4வது நாள் வச்சுக்க அனுமதி இல்லை. அப்படி தான் ஆரம்பத்தில் சட்டமே, ஒட்டகத்தை 3 நாள் வச்சு சாப்பிட முடியும், காலியாகாது இல்லையா. எதுக்கு அப்படி செஞ்சாங்க, எல்லா மக்களுக்கும் மக்கள் குர்பானியை தர்மம் செய்யட்டும், 3 நாள் தான் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வைக்கிறது ஹராம். அப்புறம் நபி அவங்க அந்த சட்டத்தை கொஞ்சம் தளர்த்துனாங்க, சரி தேவைப்பட்டால் கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால 3 நாட்களுக்கு மேல் குர்பானி இறைச்சியை வைத்து சாப்பிடுவது சில அறிஞர்களிடத்தில் சிறப்பில்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படி தான் சொன்னாங்க, குர்பானி இறைச்சியை 3 நாளைக்குள்ள வச்சு சாப்பிட்டுங்க, இங்கே 1 மாதம் வச்சு சாப்பிட்றாங்க. அது ஆரோக்கிய அடிப்படையில், மருத்துவ அடிப்படையில் முதல்ல நல்லதாக யோசிச்சு பாருங்கள். மார்க்கம் அப்படியெல்லாம் சொல்லாது. அதனால் எல்லாருக்கும் நிறைய கொடுங்க,
நிறைய கொடுங்க, நிறைய தர்மங்கள் செய்யுங்க. வாங்கி சாப்பிடக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு போதும், ஒரு மூணு நாள் அளவுக்கு எடுத்து வச்சுங்க. அதுக்கு மேலே அதிக நாட்கள் என்பது அவ்வளோ உகந்ததல்ல. தர்மங்கள் நிறைய செய்வது தான் மிகச்சிறந்தது. நம்ம அதில் சாப்பிடணும், மார்க்கு அதை விரும்புது. சாப்பிடாமல் எல்லாத்தையும் கொடுத்துறாத. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக சாப்பிட சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த நாட்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை வச்ச பேரை என்னங்க, ஐயாமு அக்லின் ஒஷூர்பின். ஈதுல் ஃபித்ர் இருக்கிறதே நோம்பு பெருநாள், அது ஒரு நாள் தான், ஒரு நாள் தான் அது. ஷவ்வால் பிற ஒன்று, அடுத்த நாளே நோன்பு வைக்கலாம், ஆறு நோன்பு வைக்கலாம், அது ஒரே நாள் தான் அது. இந்த பெருநாள் இருக்குல்ல நாலு நாள், பிறை பத்து, பதினொன்று, பன்னெண்டு, பதிமூணு. நபிசுல்லாஹம் சொல்லுவாங்க, ஹாதா ஐதுனா ஐது அஹ்லில் இஸ்லாம், இது முஸ்லீம்களாகிய நமக்கான ஐது. ஐயாமு அக்லின் வஷூர்பின், இது உண்பதற்கும் பருவதற்கும் உரிய நாள். உலகத்திலேயே இது சாப்பாட்டு நாள் என்று அறிவித்ததே நம்முடைய மார்க்கம்தான்.